பாபத்தை பொசுக்குவது. குரு என்பவர் சிஷ்யனுக்கு சித்தி தருகிறார் என்பதை க காட்டுகிறது. அவனுடைய பாபத்தை அவர் போக்குகிறார் என்பதை ர காட்டுகிறது. அக்னியை மூட்டி பஸ்மீகரம் பண்ணுகிறார் போல இவனுடைய பாபத்தை அவர் பஸ்மமாக்கி விடுகிறார். ரம் என்பதுதான் அக்னி பீஜம். ஒரு கக்காரமும் ஒரு ரேபமும் ரெண்டு உக்காரமும் சேர்ந்து உருவாகியுள்ள குரு என்ற வார்த்தையில் கவுக்கும் ராவுக்கும் விளக்கம் கொடுத்தாயிற்று. க சித்தி தருவது, ர பாபஹரணம் பாபத்தை அக்னியாக பஸ்மம் பண்ணுவது. பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றின் சக்தியையும் உள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருப்பதாக ஐந்து அக்ஷரங்கள் பீஜாட்சரங்கள் என்று. பீஜம் என்றால் விதை என்று தெரிந்திருக்கும். ஒரு சின்னூண்டு பீஜம் எப்படி ஒரு மகா விருட்சத்தை உள்ளே அடக்கி கொண்டிருக்கிறதோ அப்படி தெய்வீகமான சக்திகளை அடக்கி கொண்டிருக்கும் அக்ஷரங்களே பீஜாட்சரம் என்கிறவை. அப்படி பஞ்சமகா பூதங்களுக்கு ஒவ்வொன்று உண்டு. பிருத்விக்கு லம், அப்புக்கு வம், தேயுவுக்கு ரம். தேயு என்கிற தேஜஸ் அக்னிதான். வாயுவுக்கு யம், ஆகாசத்திற்கு ஹம். ரேபம் அக்னி தத்துவம். அக்னி ஒரு வஸ்துவை பஸ்மீகரம் பண்ணுகிற மாதிரி ரேபம் பாபத்தை பொசுக்கிவிடும். தாரக நாமம் என்று கொண்டாடப்படுகிற ராமநாமா அந்த ரேபத்தில்தான் ஆரம்பிக்கிறது.